கண்களை மூடி முழங்கால் படியிட்டு இந்த நாள் ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி எல்லோரும் கர்த்தருக்கு ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர், நீர் ஆராதனை ஆரம்பம் முதல் மூடி வரை ஒவ்வொரு பகுதியிலும் எங்கள் மகிமையின் தேவன் நீரே தகப்பனே. ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்தி ஆசீர்வத்து தரும்படி உனக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் நீரே, அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் எங்கள் ஆண்டவர் நீர் ஆசீர்வத்து தருவீராக. ஆமே நாமே 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 நாமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் எங்கள் ஆண்டவர் உம்முடைய மகிமையின் கரத்தினாலே ஆராதனை கர்த்தரே ஆசீர்வதி தரப்போக்காய் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நன்றி ராஜா, நன்றி, 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 உமக்கு நன்றி. ஆமே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் நல்லவரையா. ஸ்தோத்திரம். ஆமே, நாமே, நாமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஒவ்வொரு பகுதியினுடைய மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கும்படி உனக்கு செபிக்கிறோம். பாடல் வேளையில், ஆராதனை வேளையில், சங்கீத பகுதியில், காணிக்கை பகுதியில், அறிவிப்பு பகுதியில், செய்தி வேளையில், கர்த்தருடைய பந்தி வேளையில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படி உனக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒருவருடைய குற்றம் குறைவில் கூட நீர் கடந்து வருவதற்கும் இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதிக்கும் தடையாக இருந்து விடாமல் எங்கள் ஆண்டவர் நீரே தகப்பனே, உம்முடைய கரத்தினாலே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படி, பரிசுத்தப்படுத்தும்படி, தகுதிப்படுத்தும்படி முன்னோக்கி செபிக்கிறோம். மகிமையுள்ள தேவாதி தேவன் நீரே தகப்பனே, ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை மறவேன்னான், உம்மை மறவேன்னான். உம்மை மறவேன்னான், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா, உம்மை மறவேன்னான், என் இயேசையா, உம்மை மறவேன்னான். அபத்து காலத்தில் அரணான கோட்டையும் க
கண்மலையும் மீட்பரும் நீர்தான் ஐயா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தான் ஐயா. கண்மலையும் மீட்பரும் நீர்தான் ஐயா. கண்மலையும் மீட்பரும் நீர்தான் ஐயா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்ல நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்ல நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கும் மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனையின் முழுவதிலும் நேரங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கட்டும். ஆசீர்வத் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். பாடல் எண் 96, பாடல் புத்தகத்தில் 96. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே இருக்கிறீர் உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே இருக்கிறீர் உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே இருக்கிறீர் உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் புத்தகத்தில் 185வது பாடல் பாடல் எண் 185 உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும்
சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் முழங்காற்று படுவோம் எனக்கு குறித்ததை நிறைவே முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் கண்களை மூடினவர்களாய் கர்த்தர் நோக்கி பார்ப்போம் இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் அமைதியாக இருக்க வேண்டாம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் புறம்பே தள்ளி வைத்து நான் என் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என் நினைவுகள் என் யோசனைகள் என் கவனம் எல்லாம் கர்த்தரை ஆராதிப்பதிலே இருக்க வேண்டும்
கத்திர நோக்கி பார்ப்போம்மா. தகப்பனே, ராஜாவே, என்னை கத்தாவே விடுதலையோடு கூட உண்மை ஆராதிக்க என்னையும் உம்முடைய கிருபையினால் நிரப்பும் ஐயா. உண்மை ஆராதிக்கிற வேளையில் என் கவனம் முழுவதும் உம்மை நோக்கியும் ஆராதனையில் கவனம் செலுத்தவும் இருக்க உதவி செய்யும் என்று சொல்லி கத்திரி பிள்ளைகள் அங்கும் இங்கு வேடிக்கை பார்க்காமல் எத்தனையோ பலவித காரியங்கள், யோசனைகள், நினைவுகள், சூழ்நிலைகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் புறமே தள்ளி வைத்துவிட்டு கத்தரை ஆராதிப்பிலே கவனம் செலுத்துவோம். வாயை திறந்து கத்தரை துதிப்போம். இது அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அல்ல. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் தகப்பனே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கும் கிருபை செய்தீரே, எங்களுக்கும் தயவு பாராட்டினரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். தகுதியில்லாத எங்களை கத்தாவே தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கத்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்விதத்திலும் கத்தரை ஆராதிப்பதற்கு நம்மில் ஒருவர் கூட தகுதி இல்லை. ஆண்டவரே, என்னையும் ஒரு விசை உம் இரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என்னை சுத்திகரியும் ஐயா என்று சொல்லி கத்தர் நோக்கி கேட்போமா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 அல்லேலூயா. எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலி கோரமாக வஞ்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் மண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.
யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பாட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்று பண்ணுமையா எந்தன் தேவனே கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வஞ்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் எழுந்திரென்று கத்தரை ஆராதிப்போம். எசப்பா எனிலே என்ன குறைவுகள் காணப்பட்டாலும் அவைகள் நான் உம்மை ஆராதிக்க தடையாயிருந்து விடாமல் நான் இன்னும் உம்மண்டை நெருங்கி உம்மோடு ஐக்கியப்படுவதே என் வாஞ்சை, என் விருப்பம். எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வாழ்க்கையில் சந்தித்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மண்டை சேர்வதே, உம்மை நோக்கி பார்ப்பதே, உம்மை ஆராதிப்பதே, உமக்காக வாழ்வதே என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டியது, அர்ப்பணிக்க வேண்டியது எத்தனை அவசியம் அன்பானவர்களே. குறைவுகள், தவறுகள் அறிக்கையிடப்பட வேண்டும். அவைகள் ஒரு சரியான தேவ பிள்ளைகளை அது குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். அதை ஒரு நிமிஷம், ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், நான் குறைவுள்ளவள் என்று சொல்லி யார் அறிக்கையிடுகிறார்களோ அந்த நிமிஷமே அவைகள் மன்னிக்கப்படுகிறது. அவைகள் மன்னிக்கப்பட்டால்தான் நாம் கர்த்தரை நெருங்க முடியும். என் பாதை எல்லாம் பரத்திற்கு ஏறக்கூடிய, பரலோகத்திற்கு செல்லக்கூடிய படிகளாக மாறட்டும். ஆண்டவரே நான் அந்த பரலோகத்திற்கு செல்லக்கூடிய படியிலே படிப்படியாக நான் வளர வேண்டும். நானும் மற்றவர்கள் பரலோகத்திற்கு ஏறி செல்லக்கூடிய படியாக மாற வேண்டும். ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஐயா. உணர்வோமா? ஒப்பு கொடுப்போமா? அறிக்கையிடுவோமா? ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள எது ஒன்று எனக்கு வேண்டாண்டவரே,
உலகம் எல்லாம் மாயையா, உங்கள் அன்பு தான்ப்பா எனக்கு வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லாம் மாயை, உம்முடைய அன்பு ஒன்றுதானே உண்மையானது நிலையானது. உம்முடைய அன்புக்கு சொந்தக்காரனாய், உம்முடைய அன்புக்கு சொந்தக்காரியாய், உம்முடைய அன்புக்கு நான் அடிமையாய் வாழ்ந்திட எனக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த மேலோட்டமான வாழ்க்கை எனக்கு வேண்டாண்டவரே. உம்முடைய அன்புக்கு எப்பொழுதும் சொந்தக்காரனாய் சொந்தக்காரியாய் நான் வாழ்ந்திட உம்முடைய கரத்தினாலே என்னை ஒரு விசை பலப்படுத்தும் ஐயா. ஆமேன். ஆண்டவரே உம்மை போல என்னையும் மாற்றுங்க ஐயா. அதற்கு எனக்கு தேவை உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பிரசன்னம். உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் ஒன்றும் முடியாது ஐயா, ஒன்றும் முடியாது ஐயா. உலகத்தை வெறுத்து நான் உமக்காக வாழ ஒரே ஒரு வழி உண்டு, அது உம்முடைய அபிஷேகம் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் என்னை நிரப்பும் போது உலகத்தை வெறுத்து உம்மையே நோக்கி பார்க்க, உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்திட, உமக்காக வாழ்ந்திட அது எனக்கு உதவி செய்யுமே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. எசப்பா என்னை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கேட்போமா. அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளையே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போது அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அபிஷேகம் பெறாத நீ கடந்த வாரத்திலே அபிஷேகத்திற்காக செபிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நேரத்தில் எங்கு சென்றாய், என்ன செய்தாய்? உலகத்தின் பின்னே அழிந்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே ஆண்டவரை நோக்கிப்பார். உலகத்தை தூக்கி எறிய, தேவனுக்கு ஏற்காத காரியங்களை தூக்கி எறிய ஆண்டுடைய அபிஷேகம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டுடைய பிரசன்னம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. ஏசப்பா அபிஷேகத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது அதை தூக்கி எறிந்து விட்டு அதை அலட்சியப்படுத்தி விட்டு என் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. அபிஷேகம் பெறாதவர்கள், கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் அப்படி நெடுமுழங்கால் நில்லுங்க. கடந்த வாரத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார், அதை நான் பயன்படுத்தி கொள்ளவில்லையே, அலட்சியமாக இருந்து விட்டேனே. ஏதோ ஒரு நேரம், காலையிலோ மாலையிலோ இரவோ ஏதோ ஒரு நேரம் நான் கடந்து வந்து ஜெபிக்க வேண்டுமே அபிஷேகத்திற்காக, ஏன் நான் அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளவில்லை? என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை இப்போது உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி கேட்பாய் தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை நிரப்புங்க ஐயா, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஐயா. கேட்போமா, கேட்போமா, வாயை திறந்து கேட்போமா. ஆமென். உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன் ஆராதனையில் தேடுகிறேன் ஆர்வமுடன்
நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையையா உலகமெல்லாம் மாயையையா உம்மன்புன்றே போதுமையா உம்மன்புன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா ரபாரி அந்துர கமார துலபாரி அந்துரபா ஓ ரபரி அங்கரதி கபோரி அந்துரபரி பல துலபரபா அபிஷேகம் பெற்ற கத்தருடைய பிள்ளைகள் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் விடுதலையோடு கூட அந்நிய பாஷையில் கத்தரை துதிப்போம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் கத்தரை ஆராதிப்போம் ஓ ரீமரதி ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம்
தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கத்துதாமே இந்த ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி யாராகிலும் ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கலாம். சோமனுங்க ஆமேன். நாம் நின்றபடியே சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 105 வசனம் 23 45 வரை வசனம் மாறி 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 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்தில் பரதேசியாயிருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழக பண்ணி தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்பார்க்கவில்லை. அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. அவர்களுடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவர்களுடைய மலைகளை கல்மலையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினியே வரப்பண்ணினார். அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களை முறித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அவர்களுடைய தேசத்திலே தலைச்செந்தல் அனைத்தையும் அவர்களுடைய பலனின் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிச்சு. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்களுக்கு புரதாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக அவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். அல்லேலூயா. யாவரும் உட்காரலாம். இந்த சங்கீத பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பாதியிலேருந்து 23 வசனத்திலேருந்து என்ன சொல்லியிருக்கார் தாவீதுக்காரர்னாம், எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதை பற்றி தான் முழுவதுமாக சொல்லியிருக்காரு. அவர்கள் எகிப்தியருக்கு வந்த வாதைகள், இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக வழி நடத்தினது, இதை பற்றி தான் அந்த 20 வசனத்துலேருந்தே சொல்லியிருப்பார். நம்ம இன்றைக்கி 23 வசனத்துலேருந்து தான் படித்தோம். இது ஃபுல்லாகவே பாதியிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்களை தான் சொல்லியிருப்பார். முதலாவதாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் தேவன் செய்த தேவன் நடத்திய காரியங்கள், அவர் காண்பித்த வித்தியாசங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக வசனம் 28 வாசிங்க.
அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார் அவருடைய வார்த்தைகளை எதிர்பார் இல்லை இதுல பாத்தீங்கனா இதுக்கு முன்னாடி படிச்சு பாத்தீங்கனா தெரியும் இது வந்து எகிப்து தேசத்துக்காக அவர் அதாவது சொல்லியிருப்பாரு தாவீதுக்காரர் அவர் வந்து இருளை அனுப்பினார் எங்க அனுப்பினார் அப்படினா எகிப்து தேசம் முழுவதுமா வந்துட்டு இருளை அனுப்பினார் இதுல என்னன்னா கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அவர் செய்தது அந்த தேசம் ரொம்ப செழிப்பான தேசம் ரொம்ப நல்ல தேசம் ஆனா தேவன் வந்து அங்க என்ன பண்ணார்னா இருளை வந்துட்டு அந்த தேசத்துல அனுப்பினார் இருளை வாதை கொள்ளை நோய்கள் இழப்புகள் தலச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிச்சு ஆடு மாடுகள் உள்ள தலச்சன் பிள்ளைகள் மனிதர்கள் உள்ள தலச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போச்சு தேவன் வந்து அந்த தேசத்துக்கு கர்த்தரை அறியாத அந்த எகிப்து தேசத்திற்கு இருளை அனுப்பினார் இதே அவர் அறிஞ்ச மக்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா வசனம் 39 வாசிங்க அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குறதற்காக அக்கினியையும் தந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வனாந்திர வழியாக தான் நடந்து போனாங்க கானான் தேசத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் அந்த வழியில் நடந்து போகும்போது எவ்வளவோ பாதுகாப்பு இல்லாத நிலைமைகள் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இதில் பாருங்க பகலில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு பகலில் மேகஸ்தம்பத்தையும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் அவர் வந்து அவர் அதன் மூலமாக வழி நடத்தினார்னு சொல்லிட்டு நம்ம ஆதியாகமத்தில் பார்த்துருக்கோம் அதுதான் இங்கேயும் வந்துட்டு சங்கீதக்காரர் சொல்கிறார் அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குறதுக்காக அக்னியையும் தந்தார் அங்கே எகிப்து தேசத்தில் ஜனங்கள் செழிப்பாக இருந்தாங்க ஆனால் அங்கே இருளை கட்டளையிட்டார் இங்கே ஜனங்களுக்கு பாதுகாப்பே இல்லை போகிற வழியிலெல்லாம் பாதுகாப்பே இல்லை ஆனால் இங்கே தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தியிருக்கார் கானான் தேசம் போகிற வரைக்கும் பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தியிருக்காரு அடுத்து இதெல்லாம் எதற்காக வந்து தேவன் செய்தார் எதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் செய்தார் அப்படின்னா வசனம் 44-45 வாசிங்க தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுடைய பிரஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள் இதெல்லாம் எதற்காக செய்தார் அப்படின்னா அவருடைய கட்டளைகளையும் அவர் கொடுத்தார் கட்டளை நமக்கு தெரியும் 10 கட்டளைகள் கொடுத்துருக்காரு அவருடைய நியாய பிரமாணங்களையும் அந்த ஜனங்கள் கை கொள்ளணும் அவர்கள் வந்து அந்நிய தேசத்தில் போயிட்டு சுதந்திரமாக இருக்கணும் கானான் தேசத்தில் போய் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம்தான் வந்துட்டு அவர் பாதுகாப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார் நம்மளையும் கூட எதற்காக ரசித்தார் அப்படின்னா நம்ம வெறும் நன்மைகளை மாத்திரம் கட்டளையிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்காக இல்லை எதற்காக ரசித்தார் அவர் கொடுத்துருக்கிற கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படணும் அதற்காக தான் நம்ம இந்த பூமியில் வந்துட்டு அவர் ரசித்திருக்கிறார் எனவே நாமும் அவருடைய அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொண்டு நடப்போம் பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுவோம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் ஏற்கனவே தியானித்து கொண்டிருக்கிற அதே செய்தி எடுத்தவர்கள் வாசியுங்கள் உன்னத பாட்டின் புத்தகம் 4:4 என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ஓடி வரணுங்க வசனத்தெல்லாம் வாசிக்கிறதுக்கு நீங்கள் தேடிட்டு வர்றீங்க ஓடி வரணும் ஓட்டம் பிடிச்சி ஓடி வரணும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை அறிந்து கொண்டால் அந்த ஒருவர் மூலம் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்கிறார்கள் ரட்சிப்பிற்குள் கடந்து வருகிறார்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக கடந்து வருகிறார்கள் நாம் அறிந்த உண்மை அதுதான் நான் பலமுறை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் நான் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டேன் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் நான் எப்படி சபைக்கு வந்தேன் இங்கே ஒரு சபை இருக்கிறது என்று சொல்லி நானாக தேடி வந்தேனா அல்லது சொப்பனம் கண்டு வந்தேனா தரிசனம் கண்டு வந்தேனா இல்லை எனக்கு யாரோ ஒருவர் ஆண்டவருடைய அன்பை அறிவித்தார்கள் அதன் மூலம் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் அப்படி என்றால் நானும் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க வேண்டும் எனக்கு ஒருவர் அறிவித்தது போல ஆண்டருடைய நாமத்தை சுபசேஷத்தை அறிவித்தது போல நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் இதுதான் வேதம் வலியுறுத்துகிறது ஏன்
இது பிரச்சாரம் பண்ணுவதல்ல, மதம் மாற்றுவதல்ல, யாரையும் யாரும் மாற்ற முடியாது. நான்லாம் தீக்கா கொள்கையில் தீவிரமாக இருந்தாலுங்க, யாராவது என்கிட்ட எனக்கு நேராக பைபிள் படித்தாங்கன்னு நான் சொல்லுவேன், வெளிநாட்டு சாமிக்கு வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள்லாம் சொல்லுவேன், வெளிநாட்டு சாமிக்காக வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம், இங்கே இருக்கிறத கும்பிடுங்க. நான் எந்த தெய்வத்தையும் வணங்கினது கிடையாதுங்க, கடவுளே இல்லை, அதான் என்னுடைய கொள்கை. ஏன் அப்படி கடவுளே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தேன்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா மனிதனுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? ஒரு ஆள் உயர்ந்த பதவியில் இருக்கார், இன்னொரு ஆள் படிப்பே கிடையாது, ஒரு ஆள் மாட மாளிகையில் வாழ்ந்துட்டுருக்காரு, இன்னொரு ஆளுக்கு குடிசை கிடையாது, ஒரு ஆள் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு கொட்டுறாரு, இன்னொரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடையாது. இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா ஏன் மனிதனுக்கு இந்த நிலைமை? இதெல்லாம் எனக்கு என்னக்குள் ஏற்பட்ட கேள்வி. ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகுதான் அது மனிதனுடைய பாவத்தினால் அவரவர்கள் சந்திக்கிற பாதிப்பு. எல்லாவற்றுக்கும் காரணம் பாவம்தான். ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகுதான் அது தெரிந்தது. அதுபோல ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவரை அறியாத எத்தனை பேர் இன்னும் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை அறியாத எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை அறியாத எத்தனை பேர் பல குடும்பங்களிலே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி குடும்பத்தினுடைய சமாதானத்தை நிம்மதியை கெடுத்து போடுகிறார்கள். மனிதர்கள் நன்றாய் பூமியில் வாழும்போது நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த பூமியை விட்டு நாம் எல்லாம் பெரியும் போது பரலோக ராஜ்யத்திற்கு சென்று ஆண்டவரோடு கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் மற்றவர்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு மதமே அல்ல, இந்த பைபிளை முழுசாக படிங்க. மதம், கிறிஸ்தவ மதம் என்பதற்குரிய ஒரு அறிகுறி ஒரு அடையாளமும் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினரும் இதை படித்திருக்கிறார்கள். காந்தியடிகள் படித்திருக்கிறார், முதலாவது இந்தியனுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் படித்திருக்கிறார், எத்தனையோ பண்டிதர்கள், மேதைகள், ஞானிகள், சயின்டிஸ்ட் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, இன்னும் படிச்சிட்ருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு புத்தகம் இந்த பைபிள். இது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது அல்லவே அல்ல. நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இதுவரைக்கும் ஆறு காரியங்கள் தியானித்தது போல் எனக்கு நினைவு இருக்கிறது. ஏழாவது காரியமாக தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5 அதிகாரம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5 அதிகாரம் 7 வசனம். நியாயாதிபதிகள் 5 அதிகாரம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணுங்க. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இந்த தெபோராள் யாரு? அவங்க கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு, எப்படி சொல்றது, ஒரு போர் சேவகர்னு சொல்லலாம். மக்களுக்காக நீதி நியாயத்திற்காக போராடக்கூடியவங்க. அவங்க சொல்றாங்க, தெபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும்,
நான் ஒரு தாயை போல எழும்புகிற வரைக்கும் இஸ்ரவேல் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேல் தேசம், அவங்க இருந்த தேசத்தில் உள்ள கிராமங்கள்லாம் பாழாய் போயிடுச்சு. எப்போ ஒரு தாயை போல அவர்கள் எழும்புகிற வரைக்கும், அவர்கள் தாயை போல எழும்பினார்கள், எழும்பின பிறகு கிராமங்கள் பாழாய் போகவில்லை. அல்லேலூயா. யார் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும்? அதுதான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற செய்தி. தாயை போல காணப்படுகிறவர்கள், தாயை போல காணப்படுகிறவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். இது கவனிச்சாதான் புரியுங்க. நிறைய தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கே அவங்க தாய் போல இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு பாருங்க, பாடல் பாடணும் பாருங்க, திடீர்னு கத்தர் பாரப்படுத்தினார் காணிக்க நேரத்தில். இது கரெக்டாக இருக்குது செய்திக்கு ஏற்றார் மாதிரி. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. கத்துடி பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், தாய் போல இருக்கணும். ஒரு தாயினுடைய வேலை என்ன? அந்த குழந்தை, பிறந்த குழந்தை, அம்மா யார், அப்பா யார், அக்கா, அண்ணன், தம்பி கிடையாது கண்டிப்பாக, உடன் பிறந்த சம்மதனை சார்ந்த குடும்பத்தில் உள்ள யாருன்னே தெரியாது, தாயே முதல்ல தெரியாது, அப்போ தான் பிறந்திருக்குது. அந்த குழந்தை அழும்போது அந்த தாயினால் மட்டும்தான் அந்த குழந்தையை ஆற்றி தேற்ற முடியும். வேறு ஒருவராலும் முடியாது. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குழந்தை அழும், தாய் ஏதோ ஒரு வேலையை கூட இருப்பாங்க, ஓடி போய் தகப்பன் தூக்குவார், அது தூக்குனதும் திரும்ப கொஞ்சம் நகைச்சு அழும். அப்புறம் அக்கா அண்ணன் யார் இருந்தாங்கன்னா அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க, அதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அழும். தாத்தா பாட்டி இருப்பாங்க, மாமா அத்தை இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா, சின்னம்மா பெரியம்மாலாம் இருப்பாங்க, எல்லாம் மாறி மாறி தூக்குவாங்க, சொல்லுவாங்க, அந்த குழந்தை அழுகே நிறுத்தலை, ஏம்மா அதுக்கு பசி புலர்க்குமா அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட கொடுப்பாங்க. அந்த தாயினுடைய கைக்கு சென்றதுமே அந்த பிள்ளையினுடைய அழுகை நின்றுவிடும். அது பசிக்காக அழுததா, அதெல்லாம் அடுத்தது. தாயினுடைய கைக்கு சென்றதுமே அந்த குழந்தையினுடைய அழுகை நின்றுவிடும். காரணம், அங்கே ஒரு சயின்ஸ் இருக்குதுங்க. பத்தியா கண்ணு திறந்து கூட யார் என்னன்னு தெரியாது. இப்போவே தாய் தெரிந்து போகிறதுக்கு தாய்கிட்ட போனது அழலை பாருன்னு சொல்லுவாங்க. இல்லை, அது தாய் யாருன்னே தெரியாது. இப்போ நம்முடைய உடம்பை டெம்பரேச்சர் செக் பண்ணாக்க, நம்முடைய உடலுடைய வெப்பநிலையை செக் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், ஒன்று போல் இருக்காது. இந்த குழந்தை தாயினுடைய வயிற்று இருந்தபோது அதுக்கு ஒரு டெம்பரேச்சர், அந்த வெப்பநிலை கிடச்சிருக்குது. இப்போ அண்ணன், அக்கா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியம்மா, சின்னம்மா, பெரியம்மா, சொந்தக்காரங்க எல்லாம் மாறி மாறி தூக்கின போது அந்த குழந்தை அழுதுகிட்டு தான் இருக்குது. தாயினுடைய கைக்கு சென்ற பிறகு அது அழுக நின்றுவிடும். ஒரு தேம்பி அது சந்தோஷமாக இருக்கும். காரணம், அது தாயின் வயிற்று இருக்கும்போது கிடைத்த அந்த வெப்பநிலை, அந்த ஹீட்டு இப்போ திரும்ப கிடைக்குது, அதனால தான் அது அழுது. அதனுடைய அழுகுக்கு காரணம் என்ன? தாயின் வயிற்று இருந்தபோது கிடைத்த அந்த டெம்பரேச்சர் கிடைக்கல. இப்போ தாய்கிட்ட இருந்து கிடைச்சதும் அழுக நின்று விடுகிறது. அதுதான் காரணம். அப்போ ஒரு தாயினால் மட்டும்தான் அந்த குழந்தையை
ஆற்றி தேற்ற முடியும். அன்பானவர்களே, தாயை போல நாம் மாறிவிட வேண்டும். யார் ஒருவர் தான் இருக்கிற இடங்களிலே, உறவுகள் மத்தியிலே, சொந்த பந்தங்கள் மத்தியிலே, தெருவிலே, ஊரிலே மற்றவர்களுக்கு ஒரு தாயை போல மாறுகிறார்களோ அவர்கள் தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால், குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு 30 வயது உள்ள நபருக்கு ஒரு பிரச்சனை, மனைவி கிட்ட கூட சொல்ல யோசிப்பாங்க, கணவர்கிட்ட சொல்ல யோசிப்பாங்க, அப்பா அம்மா மாமனார் மாமியார் கூட கூட பிறந்தவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் சொல்கிறது யோசிப்பாங்க. அந்த சர்ச்சுக்கு போகிறாங்களே அந்த அம்மா, அந்த அக்கா, அந்த அப்பா, அந்த அண்ணன், அவங்ககிட்ட போய் சொன்னால் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குங்க. அதுதாங்க தாய், அதுதான் தாயை போல தேற்றுவது. ஏன் சபைக்கு சபையில் உள்ளவங்க எதுவாக இருந்தாலும் ஊழியக்காரங்களை தொடர்பு கொள்கிறாங்க, எனக்காக ஜெபிக்கிறவங்க. நாம் இருக்கிற இடங்களில் நம்மை மற்றவர்கள் என்ன செய்யணும், தேடி வரணுங்க. நாம் இருக்கிற இடங்களில் ஒவ்வொருவரும் ஒரு தாயை போல நாமெல்லாம் இருக்கணும். நான் இப்படி சொல்கிறேன், யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க. நிறைய பேர் சொந்த குடும்பத்திலே பேயை போல தான் இருந்துட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, என்னை வருத்தப்பட்டுக்காதீங்க, நான் சொல்கிறது குணம். பேய்னா என்ன? பேய் பேய் என்ன செய்யும்? நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன், தெரியல, ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் நீங்களும் கூட பார்த்துருக்கலாம். நான் அனுப்புவோன்னு நினச்சேன், சரி ஏன் இதெல்லாம் அனுப்பிட்டுனு சொல்லி விட்டுட்டேன். கணவர் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வருவார், கதவு சாத்தியிருக்கும், ஒரு பேய் மாதிரி மாஸ்க் மாட்டிக்கிட்டு, ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, முகம்லாம் பல் நீட்டிக்கிட்டு, கொம்பு நீட்டிக்கிட்டு, பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. அந்த அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு மனைவி போய் கதவு தட்டுறாங்க. கணவர் திறந்துட்டு வெளில வர்றாரு, பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டார். பார்த்துட்டு அது ஒன்றும் பயப்பில்லை, கத்தலை. திருப்பி வீட்டுக்குள்ளே போயிட்டார், இந்த அம்மா கதவு சாத்திட்டாங்க. திருப்பி மாஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு புடவையோடு நின்றுட்டு கதவு தட்டுறாங்க. திறந்தார், மனைவியை பார்த்து பேன்னு அலறிட்டு ஓடுறாரு. அவர் பேயை கண்டு அலறல, மனைவியை கண்டு அலறார். மனைவிமார்கள்லாம் கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தாயை போல இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் தாயை போல இருக்கணுங்க. அல்லேலூயா. யார் ஒருவர் தாயை போல இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, எத்தனை பேர் மருமகள் மாமியார் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது தெரியாதுன்னா நான் ஞாபகம் இங்கே இருக்கிறவங்கன்னு சொல்கிறான். திருமணமான பிள்ளைங்களுக்கு, திருமணமான குடும்பத்தில், எல்லா குடும்பத்திலும் மாமியார் மருமகள் உண்டு, மருமகன் மாமியார் மாமனார் உண்டு. எல்லோருமே ஒரு ஒரு மருமகள் மகளாக இருக்க வேண்டும், மாமியாருக்கு மாமனாருக்கு. அதுபோல் தான் ஒரு மாமியார் மாமனார் பெற்றோரை போல இருக்கணும். நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் நடக்கிறத வெளியில் உள்ளவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம மூலம் யார் ரசிக்கப்பட மாட்டாங்க. தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் எது சொன்னாலும் பெற்றோர் அமைதியாக போயிடுவாங்க. அந்த மகனுக்கு வந்த மனைவி அல்லது அந்த மகளுக்கு வந்த கணவர் மூலம் வரும்போது பொறுத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். சில பேர் பிள்ளைங்க சொல்லும், பிள்ளைங்க மூலம் வர பாதிப்பும் பொறுத்துக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் நம் மூலம் பிரச்சனை வந்து விடாமல், நீங்கள் மகளை திட்டினீங்கன்னா மருமகனுக்கு கோபம் வந்துடும், மருமகனை திட்டினா மகளுக்கு கோபம் வந்துடும். எப்படி எங்கள் வீட்டுக்காரர் அப்படி கேட்கலாம்? ஆமாம், இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, வேறு யாருக்குமே வீட்டுக்காரர் கிடையாது. எப்படி என் மனைவி எப்படி திட்டலாம் பையன் கேட்பார், அல்லது பையனை திட்டினா மருமகளுக்கு கோபம் வந்துடும், எப்படி எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள்? அதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிள்ளை, இப்போ என் கணவர் புதுசாக இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க, வேறு யாருக்கும் கணவர் கிடையாது உலகத்தில், அப்படி ஆகிடுச்சு காலம். நேற்றைக்கு இங்கே பல முறை வந்து நம்ம சபையில் செய்தி கொடுத்துருக்காங்க,
பிரதர் ஞானோதயம் சென்னையில் இருக்காங்க, சொந்த ஊர் மூவலூர். கொக்கரக்கோ கொக்கரக்கோ கோழி கூவுது இந்த பாட்டு போடுனாங்க போ கடைசியாக வந்தப்போ. அவங்களுடைய அப்பா இறந்து போய் நேற்றுக்கு ஆறுதல் கூட்டம். அந்த இறந்து போன அந்த ஐயாவை அப்படி பேரன் தான் கிட்டக்க இருந்து பார்த்துக்கு வரான். அவர் சாட்சி சொன்னார், நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது, கவனிச்சிக்கிங்க, நான் சிறுவனாக இருந்தபோது நான் ஏதாவது பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சும்மா அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஏட்டிக்கு போட்டியாக இருந்தேனாக்கா எங்கள் அப்பா அம்மா என்ன அந்தளவுக்கு கண்டிச்சதில்லை. தாத்தா இங்கே வாடா, இங்கே இங்கே வாங்க கூப்பிடுவார், வெயிலில் முட்டி போட்டு நிற்க வைப்பார். அல்லது என்னை எந்த இடத்துல நான் வந்து பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஏட்டிக்கு போட்டி பண்ணிகிட்டு இருப்போனா அங்கேருந்து வீடு வரைக்கும் முட்டி போட்டே வர சொல்லுவாராம், வா முட்டி போட்டே போ வீட்டுக்கு, இல்லைனா வெயிலில் முட்டி போட்டு அப்படியே நிற்க வச்சுட்டு வரான். அவங்க அப்பா அந்த பையனுடைய தாத்தா அப்படி செய்கிறாரு. அவங்க அப்பா அம்மா அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்களாம், எப்படி என் பிள்ளை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாதான். குடும்பத்தை பார்த்தீங்களா, அப்படி என்னுடைய தாத்தா அவ்வளோ கண்டிப்பாக அவ்வளோ கடுமையாக இருந்ததுனால தான் நான் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கிறேன். வாலிப வயதில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஆண்டோருக்காக வாழணும், சின்ன பிள்ளையே கற்றுக் கொடுத்துப்பார், சின்ன பிள்ளை காலிலே தட்டி எழுப்பி விட்டு ஜெபம் பண்ண சொல்லுவார், எந்த சின்ன தப்பு இருந்தாலும் உடனே தண்டனை கொடுப்பார். எங்கள் அப்பா அம்மா ஒரு நாள் கூட எங்கள் தாத்தா கிட்ட போய் என் பிள்ளையை ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டது கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அம்மா மருமகளை திட்டுறாங்க அப்படின்னா மகன் அமைதியாக தான் போகணும், அப்பா மகனை திட்டுறாங்கன்னா மருமகள் அமைதியாக தான் போகணும், எல்லாம் நன்மைக்கு தான். அங்கே வக்காலத்தை வாங்கும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது. தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு யாரும் இடம் கொடுத்துடாதீங்க. கவனிங்க, சபையில் உள்ள கத்துடிப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாயை போல மாற வேண்டும். பாடலில் பாடுறோம்ல, தாயை போல தேற்றுகிறீர் ஆற்றுகிறீர், தடுமாறும்போது தாங்கி அனைத்து தயவோடு நடத்துகிறீர். உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன், உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கவனிங்க, கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்றைக்கு தாயை போல எழும்புகிறோமோ, தாயை போல என்றைக்கு மாறுகிறோமோ, அன்றைக்குத்தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். நிறைய பேருக்கு பேய் மாதிரி இருக்கிறது குணம், நான் வேற வழி இல்லாம சொல்றேன், நாயோட குணம் எப்படிப்பட்டதுங்க, அந்த மாதிரியும் நிறைய பெரிய குணம் இருக்குது. ஒரு பாடல் இருக்குது, கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமப்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். பாடல், ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடுறதா அம்மான்னு கூப்பிடுறதா, அம்மா மாதிரியும் இருந்திருக்காரு அப்பா மாதிரியும் இருந்திருக்காரு, நாம் அப்படி தாங்க. ஆமாம், அப்பா அம்மாவை மாதிரி இருக்க முடியும், அம்மா அப்பா மாதிரி இருக்க முடியும், அம்மா
அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருக்க முடியும், அப்பா அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருக்க முடியும். நாம் அப்படிப்பட்டவர்களாக மாறும்போது, ஒரு தாயை போல மாறும்போது கண்டிப்பாக நம் மூலம் அநேகர் ஆறுதல் அடைவார்கள், அநேகர் தேற்றப்படுவார்கள். அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் தாயை போல தேற்றுகிறவர் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசித்தோம். உங்களை ஆற்றுவதற்கு தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லையா? தயவு செய்து கவனியுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்களை ஆற்றுகிற தேற்றுகிற தேவன் ஆண்டவர் ஒருவரே. உங்கள் கணவரால், உங்கள் மனைவியால், உங்கள் பிள்ளைகளால், உங்கள் பெற்றோரால், உடன் பிறந்தவர்களால், நண்பர்களால், தோழிகளால் உங்களை ஆற்றி தேற்ற முடியாது. அது எதது முடியுமோ அதுதான் முடியும், எல்லா காரியத்திலும் முடியாது. எல்லா காரியத்திலும் ஆற்றி தேற்றக்கூடிய ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. காரணம், நீங்கள் சந்தோஷமாக இருக்க, நீங்கள் நிம்மதியாக இருக்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் செந்தி உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களுக்காக மறுபடியும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர் அவர். அல்லேலூயா. கத்துடி பிள்ளைகள், என்றைக்கு ஒரு தாயை போல மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஒரே ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு நாம் முடிக்கலாம் நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம் சீக்கிரமா படிங்க, எழுதி வச்சிருக்கவங்க. நிறைய பேர் எழுதுறது கிடையாது நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கூட இருக்கிறத ஒருத்தர் கூட எழுதி வைக்கிறீங்களா? சீக்கிரமா சொல்லுங்க, டக்கு டக்குன்னு. ஆத்ம பாரம் உள்ளவர்கள், அடுத்தது அடுத்து ரைட் போதுங்க, டவுட் இருந்தது அதுக்கு தான். சீக்கிரமாக வாசிங்க, வேணாங்க 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 வேணாங்க, டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டேன். அப்போ சொல்லபடிகள் 9:36 அப்போஸ்தலர் 9:36. ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். கவனிங்க, யோப்பா என்ற பட்டணத்திலே தொர்கால் இன்னொரு பேர் தபித்தாள் என்ற பேர் உண்ட பேர் உள்ள ஒரு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு நபர் இருந்தாங்க. அவங்க நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யார் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும்? பிறருக்கு உதவக்கூடியவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். இந்த மாதிரி பழக்கம் சபையில் நிறைய பேருக்கு இருக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன உதவி கூட செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நான் உதவி செய்வேன்,
என்னை வந்து பார்க்குறாங்களா உடம்பு முடியலையே, என்னை வந்து பார்த்தாங்களா, நான் போய் பார்ப்பேன். நான் ஏற்கனவே சொல்லி ஞாபகம் இருக்குது, எனக்கு அன்றைக்கு கஷ்டப்பட்ட போது அன்னைக்கு 2000 கொடுத்து உதவி பண்ணாங்க, அவங்க கஷ்டப்படுறப்ப நானும் கொடுத்து உதவி பண்ணுவேன். இது வந்து மனித பிறவிகளுக்கு அடையாளமே கிடையாதுங்க. உதவி, நமக்கு உதவி செய்ய முடியாதவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். போன வாரம் நான் பேசுகிறப்ப என்னுடைய அம்மா இருந்தாங்க பிரசங்க நேரத்தில், என்னுடைய பிள்ளைங்க இருக்காங்க, என் அக்கா பொண்ணுங்க இருக்குது, என்னுடைய உறவுகள் எல்லோரும் இருந்த கூட நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் தைரியமாக கூட பேசுவேன். ஊழியத்திற்கு வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் என்னுடைய உறவுகள், என்னுடைய குடும்பங்களில் ஒருத்தற்ற கூட ஒரு ரூபாய் கூட நான் உதவிக்கு கேட்டது கிடையாது இது வரைக்கும். அப்படின்னா கஷ்டமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு எது தேவையோ என் ஆண்டவர் கொடுப்பார், நான் யார்ட்டையும் போய் நிற்கும்படி என் ஆண்டவர் விட மாட்டார். நல்ல ஞாபகம் இருக்குது, ரோசி ஸ்கூல் படிச்சிருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து வச்சு ஃபீஸ் கட்டுவோம், அதுதான் வழக்கம், இருந்த காசு எடுத்து ஃபீஸ் கட்டியாச்சு. அந்த நேரத்தில் என்னுடைய அண்ணன் அவன் பையனுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருந்திருக்காரு, அந்த நேரத்தில் ஏதாவது பணம் கேட்டார், நான் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். என்னட்ட கேட்டார், நான் ரெடி பண்ணி கொடுக்க முடியல, அதில் நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ரோசிக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் இருந்தது அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். அதை எடுத்து அந்த கேட்டதும் ஸ்கூலில் கொஞ்சம் போக மாட்டேங்கிறான், ஸ்கூலில் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார், ரோசிக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ நான் ரோசிக்கு ஃபீஸ் கட்டணும், அடுத்தது ஸ்கூலில் ரோசிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ரோசிக்கு வச்சிருந்த ஃபீஸை எடுத்து எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன், இப்போ ரோசிக்கு கட்டணும்னு சொல்லி ஒரு நபர்கிட்ட, அது நான் இல்லாதனால கேட்கல, இருந்தது இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தது நிமித்தம், ஒரு நபர்கிட்ட கேட்டிருக்கான். அப்படித்தான், இல்லை இல்லை என்று சொல்லி ஆண்டவர் எங்கேயும் போய் என்ன செய்யல, கேட்க வைக்கவில்லை. நம்மளால் முடிஞ்சால் கொடுத்து உதவுவோம், இல்லைன்னா ஜெபம் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்ககிட்ட 2000 கையில் பணம் இருந்து அதுக்கு இப்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் இருந்து யாரோ ஒருவர் அவசியத்துக்கு அவசரத்துக்கு ஒரு 500 கேட்கும்போது என்கிட்ட இல்லை, நீங்கள் கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் மறந்துடாதீங்க, காசே இல்லைங்க, எல்லாம் பணமாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் காசே இல்லைங்கம்மாங்க, நாக்கு கூசாமல், ஏன்னா போய் சொல்லி இல்லை, காசே இல்லைங்க, எல்லாம் நோட்டாக இருக்குங்க. சில பேர் சொல்ல, என்கிட்ட ஒரு 100 கூட கிடையாது, ஏன்னா எல்லாம் 2000 நோட்டாக இருக்குங்க, நான் பொய் சொல்லலை, என்கிட்ட ஒரு 100 கூட கிடையாது, காரணம் எல்லாம் 2000 நோட்டாக இருக்குது. அந்த மாதிரி தப்பிச்சுக்கிறாங்க, ஏசப்பா நான் பொய் சொல்லப்பா, 100 இல்லைன்னு சொன்னோம், 2000 தான் இருக்குது, காசே இல்லைன்னு சொன்னோம், நோட்டாக இருக்குது. ஆண்டோட்டு தப்பிக்க முடியாது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாக எண்ணப்படும். ஆமாம், அதுக்குன்னு ஏமாத்துறவங்களை பார்த்து கொடுத்துட்டு இருக்காதிங்க, அது நீங்கள் கவனமாக இருக்கணும். சில பேர் இழிச்சவங்களை போய் பிடிச்சிக்கோங்க, நல்லா பாப்பா அந்த வார்த்தையே தெரியும், ஏமாத்துற வார்த்தை, அந்த என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். இந்த ஏமாத்துறவங்க எப்படி தான், தங்கம் செல்லம் ஒன்று போட்டுருவாங்க, அப்படியே இவங்க அப்படியே மயங்கி போய் அக்கா அண்ணே என்னங்க அப்படிம்பாங்க, ஒரு 2000 இருந்தால் கூட நான் வந்து அங்கே அவங்க தரணும் எனக்கு, அதை வாங்கி தர்றேன். அது அவசியத்துக்கு கேட்குறது கொடுக்குறது அது வேறு, அது அன்புக்குரிய வட்டாரங்கள் அது இயல்பு, அது வேறு விஷயம். நான் அதை பற்றி அப்படி கேட்குறது கொடுக்குறத பற்றி நான் அதை நான் குற்றப்படுத்த தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏமாத்துக்குன்னே சில கேட்பாங்க, அப்படியே
வெல்லம் போட்டு சக்கரை போட்டு தேங்காய் திருவி போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மசாலாலாம் தூவி இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் உரைப்பும் இருக்கும் உப்பும் இருக்கும் எல்லா அறுசுவை கலந்துருக்கும். நான் தான் நம்பியிருக்கிறேன் செல்லம், கனவு கண்டுகிட்டே இருந்தான் உன்னை தான் கேட்கணுன்ட்டு. அப்படி இப்படின்னு சொல்லி மயங்கிடுவாங்க அப்படியே, சே நம்மளே நம்பியிருக்காங்க. நல்லா எழுதி வச்சுக்கிங்க, ஒரு முறை நீங்கள் ஒரு உதவி செய்து அதில் யாரும் உண்மை இல்லைன்னா மறுமுறை செஞ்சிங்கன்னா உங்களை மாதிரி ஏமாலி யாருமே கிடையாது. ஆமாங்க, நான் வந்து அவசரத்துக்கு திரும்ப சொல்கிறேன், இது வரைக்கும் கத்தோடி கிருபினால் எல்லா கஷ்டமும் உண்டு. இன்னும் சொல்லட்டுங்களா, இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லாது யாருக்கும் தெரியாது சொல்கிறான். சிஸ்டருக்கு எப்போ இந்த உடம்பு முடியலன்னு யார் உங்களுக்கு தெரியுங்களா, கவனித்து பார்த்தீங்களா யாராவது? நான் அதை பல முறை நினச்சி நான் கண்ணீர் படிச்சுட்டு இருக்கேன். இன்னமும் நான் செய்த தவறு என்ன? தங்கபாபு காலனியில் குடியிருந்த போது வாடகை கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. வீட்டை காலி பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு வந்தோம். சர்ச்சில் கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது. உங்களை ஒருத்தருக்குமே தெரியாது. நான் சொல்கிறது, சிஸ்டர் அந்த நேரத்தில் எப்படி இருந்தாங்க நான் பார்த்துருக்கேன். நான் எப்படி இருந்தேன்னு சிஸ்டருக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கும் தெரியாது. ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நைட்டில் அவ்வளோ கொசு கடிக்குது. கரண்ட் இல்லாமல் இந்த சபையில் நாங்கள் இருந்தோம். சபை மக்கள் எல்லாரும் அப்போ வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஒரு ஊழியக்காரர் கரண்ட் இல்லாமல் தண்ணி வசதி இல்லாமல், இந்திரா சிஸ்டர் இருக்காங்க இங்கே தெருவில் உள்ள அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் சாட்சி. ஓஸ் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டிலேருந்து ஓஸ் வழியாக தண்ணீர் வரும். காலையில் மூணு பிள்ளைங்க ரோசி மெர்சி அபிஷா மூணு பேர் குளிச்சுட்டு ஸ்கூல் கிளம்பணும். அதே டயத்தில் சிஸ்டர் அவங்களும் வேலைக்கு கிளம்பணும். அவங்க கிளம்புறதுனால அந்த பிள்ளைங்களும் கிளம்புவாங்க. நான் அந்த மேட்டருக்கு வரல, பார்த்தவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் செபிச்சிருக்கீங்க, யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. ஊழியக்கார் கரண்ட் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. ஒருத்தர் கூட கிடையாது. எனக்கு தெரியும், சுயநலவாதிகள் எனக்கு தெரியுங்க. அதை சந்தித்ததுனால நாங்கள் இன்றைக்கும் செபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் கரண்ட் இல்லாமல் தண்ணீர் வசதி இல்லாமல் இருந்தது போல் சபையில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் அந்த நிலைமை இருக்குதோ அவங்களுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் தூக்கமே வராது உங்களுக்கு, கொசுக்கடி தூங்க மாட்டாங்க. அந்த தூக்கம் குறைய ஆரம்பித்த பிறகு தான் அவங்களுக்கு பிபி சுகர்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி சளி கூட பிடிக்காது அவங்களுக்கு. மணிக்கணக்காக மழையில் நனைஞ்சால் கூட சளி பிடிக்காது. தூக்கம் குறைஞ்சது, அதுக்கு பிறகு தான் பிபி சுகர் வர ஆரம்பிச்சது உங்களுக்கு. அவங்க இங்கே பிள்ளைங்கள்லாம் போட்டு தட்டிக்கிட்டு இப்படியே தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு தூக்கமே வராது, எனக்கும் தூக்கம் வராது. அப்படியே நம்ம வேர்க்கும் போது அப்படியே இறங்கும், அப்படியே வியர்வை அப்படியே இறங்கும். காற்றுக்கு வேலையே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் போய் உட்காந்துக்குவான், காற்று நல்லா வரும். அப்படியே காற்று வாங்கிறதுக்கு உட்காந்துருப்போம், தூக்கமே கிடையாது. இதுதான் நாங்கள் அப்போ சந்தித்தது. பிள்ளைங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாத வயது. அதுக்கு பிறகு தான் இந்த பாதிப்பு உங்களுக்கு. ஊழியக்காரங்களை பற்றி சிந்திப்பதற்கு யோசிப்பதற்கு ஒருவர் கூட கிடையாது. போய் பார்க்கலன்னா வருத்தப்படுவாங்க, விசாரிக்கலன்னா வருத்தப்படுவாங்க. அப்படி தான் நிறைய பேர் அப்படி தான். கொஞ்சம் பேர் தான் உண்மையான அன்பில் விசாரிக்கிறது. நான் ரமேஷ் பிரதர் உண்மையான அன்பில் விசாரிக்கிறேன் அப்படின்னா, நான் விசாரிப்பது பார்ப்பது உண்மையான அன்பு என்று சொன்னால், என் நிமித்தம் ரமேஷ் பிரதருக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நாம் கவனமாக இருப்பான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேச வேண்டிய அல்லது முரண்பட நடக்கக்கூடிய அவங்கள வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய வரும். அப்படி வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காமல் தன்னை காத்து கொள்வார்கள் அவங்க தான்
உண்மையான அன்பு உள்ளவர்கள். என் அவங்களால் எனக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, என்னால் அவங்களுக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது. இந்த சபையில் எத்தனை பேர் தெரியுங்களா, நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊழியக்காரங்களை வேதனைப்படுத்தி பேசுறது. தயவுசெய்து அதெல்லாம் மாற்றிக்கிங்க. நீங்கள் தாய் போல் எங்கேருந்து மாற முடியும், இருக்கிற இடத்துல ஊழியக்காரங்ககிட்டே ஏட்டிக்கு போட்டி இப்படி நிற்பாங்க, சில பேர் அப்படியே நிற்பாங்க, சிங்கம் அப்படியே கொத்துறதுக்கு நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி சோத்திரம் சொன்னா சோத்திரம் சோத்திரம் அந்த மாதிரி இருக்கும். உங்கள் தெருவில் உள்ளவங்கள்ட்ட அக்கம் பக்கத்தை கொஞ்சம் காட்டி பாருங்களா, அதெல்லாம் மொழிகாரங்கள்ட்ட காட்டுறத ஏன் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைங்கள்ட்ட காட்டுங்களா, முதல்ல உங்கள் பொண்ணுக்கிட்ட காட்டுங்க, மூஞ்சி திரும்பிடுங்க உங்கள் பொண்ணு சொல்லுவங்களை பார்த்து என்ன முறைப்பு, மூஞ்சி காணா போடுன்னு சொல்லுவோம் உங்கள் பொண்ணு. ஆனால் ஊழியக்காரங்கள்ட்ட காட்டிகிட்டு இருக்கீங்க, ஊழியக்காரங்க மனைவிகிட்ட காட்டுனவங்க இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் தைரியமாக. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்களாம் மாறுங்க. ஊழியக்காரங்களாம் ஒன்றும் செய்ய வேணாங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு தெருவில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்க கஷ்டப்படும் போது போய் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எதுக்கு அழுகுறீங்க, இந்தாங்க அதை வச்சுக்கிங்க, இருக்கிறப்ப கொடுங்க, கொடுத்து உதவுங்க. சபையில் ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது தானாக போய் கொடுங்க, திரும்பவும் சொல்கிறேன் ஏமாத்திரங்களும் கொடுக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன், ஒரு முறை நீங்கள் உதவி செய்து ஒரு 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 500 இருக்கலாம், அடுத்தது ஏமாறுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஞாபகம் வருது. என்னுடைய சொந்த ஊருக்கு பக்கத்து ஊர்லேருந்து நான் +2 படிக்கிறப்ப ஒரு தம்பி 8th படித்தார். திருவாரூர் ஹாஸ்பிட்டல் போகிறோம், நாங்கள் சிஸ்டர் இருக்கிற வார்டில் அந்த பையனுடைய மனைவி இருக்காங்க. நான் கவனிக்கவே இல்லை, அங்கேருந்து வந்து அண்ணன் நல்லா இருக்கீங்களாண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா பார்த்தேண்ணா, தம்பி பசங்க அண்ணன் பசங்களாம் வந்தாங்க, அப்புறம் தான் கேட்டேன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அந்த பையன் பயங்கரம்னா இல்லை, நான் கொஞ்சம் விலகி விலகி இருக்கிறோம். அங்கேருந்து ஓடி வந்து நாங்கள் வந்து ஒரு மாதம் ஒதுங்கண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்கேண்ணே, நானும் என் பையனை மாறி மாதிரி இருப்பேண்ணே, சாப்பாட்டெலாம் ரொம்ப கஷ்டண்ணே, வேறு வழியே இல்லைண்ணே, செலவுக்கு காசில் ஒரு 100 இருந்தால் கொடுங்க. என் பையன் வந்துட்டுருக்கான் ஊர்லேருந்து, வந்த உடனே கொடுத்துட்றான், நான் அந்த பையன் திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்கவே இல்லை அந்த 100 ரூபா, கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். நான் கொடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு அவங்க பையன் ஊர்லேருந்து வந்துட்டார். நான் கேட்கவே இல்லை, அந்த பையன் எனக்கு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி காலைல 11 மணிக்கு கொடுத்தாருன்னா ஒரு 1 மணிக்கு போல் வந்துட்டார். இன்றைக்கி பொழுதுனைக்கும் கொடுக்கல, அடுத்த நாளும் கொடுக்கல, அதுக்கு அடுத்த நாளும் கொடுக்கல. வந்து அண்ணா டிச்சார்ஜ் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கண்ணே, அண்ணா டிச்சார்ஜ் ஆகி போகிறதுக்குள்ளே ஒரு 100 ரூபா கொடுங்கண்ணா, நான் உங்களை கொடுத்துட்றேண்ணே, டிச்சார்ஜ் போகிறப்ப கேட்குறாரு, 100 ரூபா கொடுத்துருங்கண்ணே, நான் ஊருக்கு போய் பணம் ரெடி பண்ணிட்டு வரணும், செலவுக்கெல்லாம் காசு இல்லை, நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு. அவளை தந்திரவாளி தந்திரம், நான் இருக்குன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல, தர்றேன்னு சொல்ல, தரமாட்டேன்னு சொல்ல, அதை காது கொடுத்து கேட்கவே இல்லை, நான் கண்டுக்கவே இல்லை. ஊர் கிளம்பிட்டார், ஊர் கிளம்பிட்டுருக்கார் அந்த பையன், கிளம்பிக்கிட்டு உள்ளிருந்துக்கிட்டு அப்படியே சட்டை போடுறாரு, கையிலேயே எடுத்துகிட்டு பேண்ட்டை மாத்துறாரு, ஒரு ஓரமானிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆகா தந்திரவாளி ரெடி ஆகிட்டார், நம்மகிட்ட காசு கேட்பாருன்னு சொல்லி அப்படியே நான் திறமையாக வெளில வந்துட்டாங்க. அந்த கடைசியில் ஒரு ஷெட்டு ஒன்று, கார் ஷெட்டு, 2-வீலர் ஷெட்லாம் இருக்கும், அங்கே போய் நிற்கிறான் இந்த பையன். அங்கங்கெல்லாம் தேடிக்கிட்டி பார்த்துட்டு நான் இருக்கிற இடத்துல வந்துட்டார், அண்ணா ஊருக்கு கிளம்பிட்டேண்ணே, நீங்கள் 100 ரூபா காசு கொடுத்தா தானே நான் ஊருக்கு போகலாம் அப்படின்னாரு. இவர் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க பையன்ட்ட போய் சாதாரணமாக பேசியிருந்தேன், என்ன தம்பி செலவுக்குலாம் காசு இருக்கா, 2000 வச்சுருக்கேங்க. பையன்ட்ட 2000 இருக்குது, ஆனால் அப்பா என்கிட்ட சுத்தமாக காசே இல்லைங்கண்ணே, நீங்கள் கொடுத்தா தானே நான் ஊருக்கு போகலாம் அப்படின்னாரு. நான் ஒன்றே ஒன்றும் சொன்னேன், அவற்றை போயிட்டு வாப்பா
இந்த மாதிரி தந்திரமான ஆட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். இல்லாதவங்களுக்கு கேட்கவே அந்த 100 ரூபாய் நாங்கள் கேட்கவே இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு சரி ஒரு உதவியாக இருக்கட்டும், அப்படி தான் நாங்கள் கொடுத்தோம். அடுத்ததும் நம்மளை ஏமாத்துறது வந்தால் அப்போ தான் கவனமாக இருக்கணும். அது அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏமாத்துறவங்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கணும். கொடுத்தா வாங்க மாட்டாங்க அம்மா, அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யணும். தேடி வந்து திருப்பி கொடுப்பாங்க இருக்கிற அவங்கள்ட்ட இருக்கும்போது. கத்துடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகிறவர்களாக மாறுங்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. இந்த கொரோனா டயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறதுல யாருக்காவது கொடுத்து உதவி இருக்கோமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கத்துடைய பெரிதான கிருபையினாலே கடந்த லாக்டவுனில் மயிலாடுதுறையில் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரர் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட பேசணும், ஊழியக்காரங்களாம் ஆராதனை இல்லாமல் சிரமப்படுறாங்க. நான் எனக்காக கேட்கல, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்கள், நம்ம உதவி செய்வோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபா மதிப்பு உள்ள மளிகை பொருட்கள், ஒரு சிப்பம் அரிசி, 25 கிலோ அரிசி, அதில் 5 கிலோ இட்லி அரிசி வேறு, இது இல்லாமல் மளிகை பொருட்கள் போன லாக்டவுன் கொடுத்தாங்க. இந்த லாக்டவுனுக்கு ஒரு 3500 ரூபா இருக்கும், அரிசி மட்டும் கிடையாது, பாக்கி எல்லா பொருளும். இந்த முறை போன முறை ஒரு 85 பேருக்கு கொடுத்தாங்க, நான் சொன்ன 85 பேருக்கு. இந்த முறை மற்ற மாவட்டங்களுக்கும் கொடுக்கறதுக்கு பேசினதும் தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், காரைக்கால் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், நாகை மாவட்டம், அந்தந்த மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்கள கூப்பி பார்த்துக்குங்க, அவங்க மூலம் கொடுங்கன்னு சொல்லி கத்துடைய கிருபையினால 5 மாவட்டத்தில் உள்ள ஊழியர்களுக்கு இந்த முறை அந்த நிறுவனத்தின் மூலம் கொடுத்தார்கள். இது நல்லதாக கெட்டதாக சொல்லுங்கள், நல்லதாக கெட்டதாங்க இது செஞ்சது. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ஃபோன் அடித்து இதை வாங்கிட்டு போனவங்க, ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, கத்துறவங்களை ஆசீர்வதிக்கணுங்க ஐயா, நீங்கள் இல்லைன்னா அது கிடச்சிருக்காதுங்க ஐயா, உங்கள் மூலம்தான் ஐயா கிடச்சிது, உங்கள் பேரை சொன்னதும் கொடுத்துட்டாங்க ஐயா, ரொம்ப புகழ்வாங்க. ஐயோ ஐயோ எனக்கு வேலை இருக்குங்க, என்னை ஆளை விடுங்க, வாங்கிட்டீங்களே ரைட்டு விடுங்க, அதுக்கப்புறம் பேசாதீங்க. திருப்பி ஃபோன் அடிப்பாங்க. அப்புறமா ஐயா போன வாட்டி 25 கிலோ அரிசி இருந்தது, 5 கிலோ இட்லி அரிசி வேறு இருந்தது, இந்த மாதிரி அரிசியே இல்லைங்க ஐயா, உங்களுக்கு வேணும்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, கொடுத்தாங்கன்னா வாங்கிங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டாங்க ஐயா, ஃபோனே எடுக்கலைங்க ஐயா, நீங்கள் ஒரு 10 கிலோவது அரிசி வாங்கி கொடுங்க ஐயா, இதை வாங்கி கொடுத்தது தண்டனை தானே எனக்கு, புரியுதா உங்களுக்கு? யாரை ஏமாற்றலாம், யார் இழிச்சு வாங்க, கொடுக்குறவங்க உதவி செய்கிறவங்க அவங்க பார்வைக்கு எப்படி தெரியுது, இழிச்ச வாங்கலாம் தெரியுது, கவனமாகவும் இருக்கணும். அவங்க நம்மக்கிட்ட வந்து எதையுமே எதிர்பாராத நபர்களுக்கு செய்யுங்கள், அதான் நான் சொல்கிறது, கேட்குறவங்களுக்கு செய்யாதீங்க. ஆ ஏமாத்துற கோணத்தில் கேட்குறவங்களுக்கு இப்போ சொன்ன பாருங்கள், நீங்கள் 100 ரூபா கொடுத்தா தான் நான் ஊருக்கு போகலாம், கையில் காசு வச்சுக்கிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னா கிளம்பிட்டாரு, காசுலாம் எப்படி போவார், இருக்குது ஏமாற்று பேர் வழிகள். சொந்த ஊருக்கு போவேன், அந்த பையன் கண்டிப்பாக ஊருக்கு வருவார், அந்த 100 ரூபாயை வாங்காமல் விடவே மாட்டான். ஏன், நான் கஷ்டப்படுறாங்க, நம்ம அதை கேட்கவே வரணும்னா நான் கொடுத்தான், அந்த 100 ரூபாய் ஏமாற்று பேர் விட்டுருக்குற 100 ரூபாயை வாங்கி கஷ்டப்படுற யாருக்கா கொடுத்துட்டு போவோம், புரியுதா உங்களுக்கு என்னென்னு? ஏன் ஏமாத்துறாள்கிட்ட நம்ம பணம் இருந்துக்கிட்டு வீடு தேடி போய் கேட்போம், இதை நான் கேட்கக்கூடாதான் உனக்கு கொடுத்தோம்ப்பா, நீ கையில் பணம் வச்சுக்கிட்டே என்கிட்ட திரும்ப கேட்ட பாரு, என்னை ஏமாற்ற பார்க்குற, கேட்டு 100 ரூபாய். அந்த பையனுடைய கண்ணுக்கு நேராகவே அங்கே இருக்கிற கஷ்டப்படுற யார்ட்டே கொடுத்துட்டு போகலாம் வச்சிங்கன்ட்டு, ஏமாத்துறவங்க மட்டும் கொடுத்து உதவாதீங்க. ஆமாம், ஏன், ஏமாற்றுகிறவர்கள் திருந்துறதுக்கு இதுதான் வழி, நம்ம அப்படி பண்ணுறதுல தான் அப்படி பண்ணுறாங்க, திருந்துட்டோம், அதை நினச்சி வருந்துட்டோம். சமணுவோம், அல்லேலூயா. இரண்டு காரியங்களை இன்றைக்கு தியானித்தோம்.
தாயை போல காணப்படுகிறவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். அருமை தகப்பனே, தாயே, சகோதரரே, சகோதரியே, வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, உன்னுடைய வயது 10 வயதாக இருந்தாலும் ஒரு தாயினிடத்தில் இருக்கக்கூடிய குணம் உனக்குள் இருந்தால் நீ மற்றவர்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த முடியும். தாய் போன்ற ஸ்தானத்தில் இருக்கிற அருமை தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைங்கக்கிட்டேயே நிறைய பேர் தாய் போல தகப்பன் போல இல்லையே. தாய் செய்ய வேண்டிய கடமைகளை, தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறோமா? சரியான அன்பு காண்பிக்கிறோமா? கண்டிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக, கடுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் கடுமையாக இருக்க வேண்டும், அது வேறு விஷயம். பிள்ளைகளிடத்தில் உண்மையான அன்பினை காண்பிக்கிறோமா? அந்த பிள்ளைங்க நினச்சி பார்த்து, ஆண்டவரே இப்படி ஒரு தகப்பனை, இப்படி ஒரு தாயை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய அளவிற்கு நாம் காணப்படுகிறோமா? ஏசப்பா, என்னை ஒரு தாயை போல மாற்றுங்க ஐயா. நான் தாயை போல மாறாத வரைக்கும் என் குடும்பத்தில் உள்ளவர்கள், உறவில் உள்ளவர்கள், தெருவில் ஊரில் உள்ளவர்கள், என்னுடைய அன்புக்குரியவர்கள் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது, ஒருவரையும் நான் ஆதாயப்படுத்த முடியாது ஐயா. கடந்த காலங்களில் நான் அப்படி இல்லாதிருந்ததை மன்னியும், அப்ப கொடுப்போமா? நெடுமுழங்கால் நின்று, ஆண்டவரே ஒரு தாயை போல என்னை மாற்றுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் என்னை ஒரு தாய், எனக்கு என்ன, நான் ஒரு தாய், என்னுடைய தாயை போல ஒரு தாய் வேறு ஒருவருக்கும் கிடைக்கவில்லை என்று என்னை பற்றி சொல்லக்கூடிய அளவிற்கு நான் இருக்க வேண்டும் ஐயா. மற்றவர்களும் அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு நான் மாற வேண்டும் ஆண்டவரே. இரண்டாவதாக கேட்டோம், பிறருக்கு உதவக்கூடியவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். கஷ்டப்படுகிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனது இல்லையே, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோமே. கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டம் மாறுவதற்காக ஜெபித்திருக்கிறோமா? ஒருவருக்கு கஷ்டம் என்று நன்றாக தெரிந்திருந்த போதிலும் உதவக்கூடிய மனது இல்லையே. ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஏமாற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள், உண்மையாய் கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்க நமக்கு தெரிய வேண்டும், அதுக்கு கிருபை வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நபர் இன்னொரு அவ்வப்போது பார்க்க செல்வார். அந்த குறிப்பிட்ட நபர் பலவித வியாதியினால் பாதிக்கப்பட்டு வைத்தியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர். அவரை பார்க்கும்போது அவர் யாரை சந்திக்கிறாரோ அந்த நபர், அவங்க வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாவம், ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி அவ்வப்போது கொடுப்பது வழக்கம். கடைசியாக ஒரு முறை அவர் பார்க்க போயிருக்கார். இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காமல் விட்டுட்டாங்க, எதுவுமே கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் நம்ம கொடுக்குறோம், அதனால் அதை தேடி சும்மா சும்மா தேடி வர்றாங்க, கொடுக்காமலே அனுப்பிவிட்டார். திரும்ப 2 நாள் கழித்து அந்த வைத்தியம் செய்து கொண்டிருக்கிற நபர் தனக்கு கொடுக்காத அதே நபரை பார்க்க திரும்ப போயிருக்கார். ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து போனார். அப்பவும் போயிட்டு வரேன்னு சொல்லி அப்பவும் ஒன்றும் கொடுக்கல. இவர் வேறு வழி இல்லாமல், தயவு செஞ்சு தொந்தருக்கு மன்னிச்சிக்கிங்க,
நான் போன முறை வந்தபோது நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்கன்னு தான் வந்தேன். இந்த முறையும் அப்படி தான் நான் வந்திருக்கேன், மாத்திரை வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, நம்ம கொடுக்கறதுனால தான் திரும்ப திரும்ப வந்து நம்ம ஏமாற்றத்துக்கு வர்றாங்க அப்படின்னு மனசில் வச்சுட்டு கொடுக்கல, அதில் போயிட்டு வாங்க. அடுத்த நாள் அவர் இறந்து போன செய்தி கிடைத்தது. அவருக்கு கொடுத்து உதவாத நபர் அவர் பார்க்க இறந்து போனதும் அங்கே துக்கத்து கலந்து கொள்ள போனார். மனைவிக்கிட்ட ரெண்டு முறை என்ன பார்க்க வந்தாருங்க, நல்லா தானே இருந்தார், எப்படி திடீர்னு நேற்று கூட வந்தாருங்க பார்த்தாரு, எப்படி திடீர்னு இறந்துட்டார். டாக்டர் சொல்லிட்டாங்க மாத்திரை விடாமல் போடணும் இவருக்கு இருக்கிற வியாதிக்கு, ஒருவேளை ரெண்டு வேலை மாத்திரை போடாமல் இருந்தோட உயிருக்கு ஆபத்து, அப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குது இவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே மாத்திரை போடுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு மனைவி சொன்னாங்களாம். அந்த நபர் கண்ணீர் விட்டு அழுதாராம், நான் கொடுத்திருந்தால் அவர் செத்திருக்க மாட்டார், அவர் என்னை ஏமாத்ததுக்காக வர்றார், சும்மா சும்மா வர்றாருன்னு சொல்லி நான் கொடுக்கல, எத்தனை முறை கொடுத்துருக்கிறேன், இப்போது நான் கொடுக்காதனாலே அவர் இறந்து விட்டார், நான் கொடுத்திருந்தால் அவர் இறந்திருக்க மாட்டார். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் கொடுத்து உதவாமலேயே செத்து போனவங்க உண்டு தெரியுமா? நீங்கள் கொடுத்து உதவாமலேயே பட்டினி கிடந்தவங்க உண்டு தெரியுமா? நீங்கள் கொடுத்து உதவாமலே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக முடியாமல் பிள்ளைங்க இருந்திருக்காங்க தெரியுமா? நீங்கள் வேடிக்கை பார்த்துருக்கீங்க, எனக்கு என்ன அவசியம், நல்லா அனுபவிக்கட்டும், எனக்கு என்ன தலையெழுத்தா, நான் ஏன் கொடுக்கணும்? உங்களால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து துக்கத்தோடு சொல்கிறார், உன்னால் தான் அவங்க படிப்பு பாதிச்சுது, உன்னால் தான் அவங்க உயிர் போச்சு, உன்னால் தான் அவங்க உறவே பாதிச்சுது, உன்னால் தான் அந்த குடும்பத்தில் அந்த கஷ்டம் வந்தபோது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்கு காரணம் நீ தான், நீ கொடுத்து உதவாததுனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த குடும்பத்திற்கு வந்தது என்று கர்த்தர் உங்களை பார்த்து குற்றப்படுத்துகிறார், வேதனைப்படுகிறார். ஒப்பு கொடுங்க, என் கண்களுக்கு தெரிந்து அவங்க ஏமாற்றக்கூடிய நபர் அல்ல என்று எனக்கு நன்றாக தெரிந்தும் நான் உதவக்கூடிய நபர்களுக்கு உதவாமல் இருந்தது உண்டு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கய்யா, ஒப்பு கொடுப்போமா? நெடுமுழங்கள் நின்று ஆண்டவரே என்னை மன்னிங்கய்யா, என்னை மன்னிச்சிருங்க, ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம். நீங்கள் கொடுத்து உதவாததுனால செய்ய வேண்டிய விவசாய வேலையை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. கத்திட்டு அர்ப்பணிங்க, விட்டு கொடுங்க. இனி ஒரு நாட்களிலே மற்றொருக்கு உதவக்கூடிய உடைய பிள்ளையாய் நான் காணப்பட ஆத்துமாக்களை அப்பொழுதுதான் ஆதாயப்படுத்த முடியும். மற்றவர்களுக்கு ஒரு தாயை போல நான் காணப்பட இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். லார்ட் ஸ்தோத்ரம். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். யாராவது ஒருவர் ஜெபிக்க விரும்புகிறவங்க உங்களுக்காக மற்றவர்களுக்காக சேர்த்து சுருக்கமாக மைக்கில் ஜெபம் பண்ணுங்க, கையை காட்டுங்க, மைக் கொடுப்பாங்க. கொடுங்க, யார் ஜெபிக்கிறாங்க கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை அன்பாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே. மை துதிக்கிறமையா, மக்கள் நன்றி செலுத்திக்கிறமையா கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே என்னை ஒரு விஷயமுடைய பாத்திரை தாழ்த்துக்கிறனையா. அந்த நாளில் ஆண்டவரே உடைய சமூகத்திற்கு என்னை தயவாய் கூட்டி சேர்த்திருக்கிறேன். உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே என்னோடு கூட பேசிய வார்த்தைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. மற்றவரை ஆண்டவரே தாயாக காணப்பட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு தாயை போல மற்றவருக்கு சத்தியத்தை அறிவித்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். மற்றவருக்கு உதவக்கூடிய நிலைமை இருக்கும்போது கர்த்தாவே நான் உதவாமல் இருந்து விடாதபடிக்கு மற்றவருக்கு உதவக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே மனநிலையை நீர் எனக்கு கொடுத்தீரும். மக்கள் நன்றி ஆண்டவரே. எனக்கும் என் சபையாருக்கும் இப்படியாற்பட்ட காரியங்களை நிறைய வாய்க்க பண்ணின உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரை பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. என்னை ஒரு விஷயம் உடைய பாத்திரை தாழ்த்தி செபிக்கிறேன் ராஜா. வச்சுக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவமும் ஐக்கியமும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.